வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் தனுஷ். இனி வீடியோவில் எங்கே வந்துருக்கும் பார்த்தீங்கன்னா, கல்வெட்டு. கல்வெட்டா? குடைவரை கோயில்ரா. காஞ்சிபுரத்தில் குடைவரை கோயில்ன்ட்டு ஒன்று இருக்குது, அங்கே தான் வந்துருக்குறோம். நம்ம தலைவர் ஒருத்தர் வந்துருவாரு. இவர் பேர் தான் டெல்லி பாபு. பாபு இந்த வீடியோவை பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. பழங்காலம் ரொம்ப பயசுறா, இதெல்லாம் ரொம்ப ஒண்ணுமே தெரியாத அளவு இருக்கு. ரொம்ப பயசு. இது யாரு கட்டினது? அதுதான் தெரியல. ஒரு டிசைன் எல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. அதாவது கோவில் இருக்கிற மாதிரி பக்காவான அச்சு செஞ்சு செஞ்சு வச்சுக்கிறாங்க. பார்த்து பண்ணோம். ஐயோ ரொம்ப விழுந்துட்டு இருந்தா விழுந்தா அது ஓகே. படிக்கட்டு தூரத்துல இருந்து பார்த்தா தான் செம்மையா இருக்கும். ஒரு மலையை கொடைஞ்சு கட்டிக்கிறாங்க. உங்க பேர் ஆடு எல்லாமே இருக்குதுரா. அவங்க பண்ண வச்சிருப்பாங்க, அவங்க மேய்க்கலாம். நீ என்ன பண்ண போற? மாடு வாங்கி தர மேய்க்கிறியா? இப்ப அதுதான் சமயத்துல ட்ரெண்ட்ல போயினு இருக்கு தெரியுமா. ஆனா சத்தியமா மாடு மேய்ச்சா கூட தப்புன்னு சொல்ல மாட்டேன் மச்சான். போலாம். என்ன தம்பி என்னாச்சு? அப்படியா? சரி, சாமி இருக்கிற இடம் மட்டும் கேப்சரே பண்ண கூடாது, அண்ணா எங்களும் ஆபத்து, மோசமான ஆபத்தா வந்துடும். அதனால வந்து சாமி இல்லாத இடத்துல மட்டும் வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு மட்டும் சொன்னாங்க. அரசு அதோ அங்கிட்ட போயிட்டு நீங்க அனுமதி சீட்டு வாங்கி அனுமதிக்கு நல்லது. அப்படி இல்ல நீங்க உங்க சேனலே காலி ஆகிறது கூட இருக்குது. சான்ஸ் இருக்குது. அங்க என்ன நடக்குதுன்னு தெரியல எனக்கு. ஏன் முடியாது? ஏய் துபரா, ஊரே தெரியுதுரா. காய்ஸ் இந்த பாருங்க, 1 ton நம்ப அப்படியே எப்படி வச்சோம்னா அங்க போய் வந்துருவ. வேற லெவல்ரா. சரி உள்ள போதுமா? சரி மறுபடியும் அவுத்து விட்டு போவோம். சரி, சாமி இல்லைனாலும் நம்ம செருப்பு அவுத்துட்டு தான் வரோம். சாமி இல்லைனாலும் செருப்பு அவுத்து விட்டே போனோம். உள்ள ஏதோ வருதா? அவ்வளோ ஸ்மெல் அடிக்குதுப்பா, மோசமா ஸ்மெல் அடிக்குது. இங்கே செத்துட்டோம்னா கூட எனக்கு சூப்பரா இருக்கும். சும்மா ஸ்மெல்லு இங்கெல்லாம் பாருங்க, சாமியே இல்லை. மோசமான ஸ்மெல்லு, மாஸ்க் எல்லாம் போட்டுனே வாங்க, எந்த நோய் எது வரும் தெரியாது. சரி வா, அடுத்த மலைக்கு போகலாம். ஓகே. இப்போ சார் தாவலாமா? தாவலாமா? உன்னால முடிஞ்சா நீ ஒரு ஆம்பளையா இருந்தா தாவிடும். சொல்லு தாவி. முடியும் என்ன ஒண்ணு தேவையில்லாத வார்த்தைய வாழ விழுக கூடாது சரியா? பல்லு தான் அறியுது. நீங்க அங்க அங்க தாவணும், அந்த இதுக்கு தாவணும். இது தேவையா உனக்கு? அவனை கூட்டு செருப்பால் அடியும். உன் செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அதை அடிய. இப்ப வந்து அடுத்த மலைக்கு போலாம். சரி, அடுத்த மலைக்கு போனீங்கன்னா இங்க ஒரு குன்று மாதிரி இருக்குது. குன்றா? அங்க ஒரே ஒரு மரங்குது, அங்க போய் பாத்துட்டு போலாமா? அதெல்லாம் தேவையில்ல. சின்ன மலை எதுவும் இருக்குது, ஆனா பயங்கரமா மூச்சு வாங்குது. வேறு கூட வருது.
தண்ணி கூட வாங்கி தர மாட்டேன். தண்ணி இருக்கு, வேணுமா? தண்ணி மட்டும் வேணாம், அப்புறம் நான் செத்துருவேன். போடா ஐஸ்கிரீம் நீ வாங்கிட்டா. இது மட்டும்தானா? மேல வந்து பாருங்க, பயங்கரமான சுவடகம் தெரிகிறது. எப்படி இருந்து போடுறான் பாய் போட்டு நல்லா தூங்கலாம் போலகுது. அப்படியே எப்படி பாரு, அப்படியே வச்சு உள்ள அப்படியே செதுக்கினே உள்ள போயிருக்காங்கடா. சரி, எனக்கு டவுட் என்னன்னா, நம்மளுக்கு இதுதான் நுழைவு வாசல், இவ்வளவு பெரிய இடம், இது மூடி இருக்குது. நுழைவு வாசலா? பைத்தியக்கார பைத்தியம், அது மண்டபம் மாரி கட்டுவாங்கடா. இருக்கும். ஆனா சில நிறைய யூடியூபர்லாம் பாத்தீங்கன்னா, இங்க வந்து இங்க ட்ரைனிங் எடுத்துட்டு அப்படியே அங்க போய் எங்கடா மகாபலிபுரம், அந்த மகாபலிபுரம்லாம் போயிட்டு அங்க, ஆமா மகாபலிபுரத்துல அப்புறம் அங்க இருறா. இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இந்த இடம் எதுக்கு இங்க இது பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி மகாபலிபுரத்துல கோயில் கட்டுறதுக்கு இங்கதான் ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் எடுத்தாங்க. இங்கதான் ட்ரைனிங் எடுத்துட்டு அப்புறம் அங்க போய் கட்டினாங்க. புது மா வீரது அப்படியே நிப்பாரு. நான் வந்து நருட்டு ஜூஸ் அந்த இதெல்லாம் வேற. சரி, புரியுதா? அதெல்லாம் வேற, நம்ம பசங்களுக்கே ரெடி பண்ணது. ஃபெஸ்டிவல் அப்போ யாரோ நருட்டை பார்க்க மாட்டேன். யாரையா? மின்னுட்டெல்லாம் யாரு? நருட்டை நிறைய பார்க்கலாம். ஆமா பாருங்க, எங்கெல்லாம் கண்ணு முடி நின்னா கோவிந்தா தான். கீழே விழுந்தீங்க, மரணம் நிச்சயம். பாத்திரம் ஆடு மஞ்சள் பாய்ஸ் மாதிரி ஏதோ கோட்டைக்கிட்ட இருக்கு போகிறோம். பாத்திரம் எங்க ஊந்து இந்திர போற நாய் பத்தியாங்க சொல்லும். வரும்போது பிஸ்கெட் எடுத்து கை விஷயமே வந்து பெரிய அப்படின்ட்டு. அப்போ நம்ம இவனதான் சொல்லணும். உங்களா வளையறியா? ஏய், அது நான் பேர் வச்சு கூப்பிடுறேன் பாறேன். ஏ பேர், ஏ பேர், கம் ஆன் பேர். தலைவன் கெத்தா வாழடுறான்டா. ஏய், உள்ள போலாம் போல இருக்குதுடா, அவனே புடிச்சு போறான் பாடுறா. முள்ளு குத்துது போயிரு தலைவனுக்கு. மாத்திரா சரக்கு பட்டுலாம் இருக்குதுரா. டேய் பாருங்க, ஒரு காட்டு பயணத்தில் நாங்கள் போய் கொண்டு இருக்கிறோம். இந்த பாருங்க எப்படி இருக்குது. ஒரு மாதிரி குத்துற வேலை தாண்டி போய் காவா குத்து போ, எங்க வீட்டுல அடப்பா இருக்குது. அங்கதான
தேவையில்லாம நோண்டி நீர் இது வராது. நம்மளால ஓட முடியாது, முள்ளுகள் எல்லாம் நிறைய இருக்குது. ஏய் இந்த பக்கம் இருக்குதுரா. அவன் தான் இவ்வளவு பேர் வேலை பார்த்து விட்டு போயிட்டான். காட்டு பாதையில வந்தான் உன்னால. சூப்பரா இருக்குதுரா இந்த சைடு போய். காஞ்சிபுரத்துல இருந்து செய்யார் பஸ் இல்லனா திருவண்ணாமலை பஸ் ஏறினீங்கன்னா நரசமங்கலம் ஸ்டாப்ல இறங்கிக்கோங்க. அந்த ஸ்டாப் பக்கத்திலேயே இந்த மாதிரி ஆர்ச் மாதிரி இருக்கும், அது உள்ள போயிட்டு லெப்ட் எடுத்து ரைட் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிடும். ரொம்ப பழைய காலத்து கோயில் இதெல்லாம். இதெல்லாம் வந்து கண்டிப்பா பார்க்க வேண்டிய விஷயம். அதுவும் காஞ்சிபுரத்துல இருந்தீங்கன்னா மறக்காத வந்து பாருங்க. அதெல்லாம் காஞ்சிபுரத்துல இருந்து யாரெல்லாம் பாக்குறீங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணு. ஆமா கமெண்ட் பண்ணு. அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான பிளேஸ் உங்க வீட்டாண்ட அப்படி எங்க வந்ததுன்னா அதையும் எங்க கிட்ட சொல்லுங்க, நாங்களும் வந்து விசிட் பண்றோம் பாக்குறோம். பொண்ணு மாரி இருக்குது எங்க ஏதோ படிக்கிற மாதிரி போதே. பாத்தா வாத்து சந்திப்போம். டாடா பாய் பாய். சொல்லுறா பாய் பாய்.